السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னு நிலவட்டமாகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்களை மக்களுக்கு தாராளமாக வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புனிதமான ஒரு மாதம் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த ரமலான் மாதத்தை இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியப்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா தஹல ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால், ஃபுதிஹத் அபு அபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, வ உல்லிகத் அபு அபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா அருளையும் மொத்தமாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வழங்கல, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை நூறாக பங்கு போட்டு அதுல ஒரு பகுதியை தான் இந்த உலகத்துக்கே அல்லாஹ் தர்றான். அந்த ஒரு அருளால் தான் மொத்தமாக மனிதர்கள் அன்பு பாசம் நேசம் காட்டுவது, விலங்கினங்கள் தன்னுடைய குட்டிகளுக்கு மத்தியிலே பாசத்தை பொழிவது, அன்பை காட்டுவது, இந்த எல்லாமே உலகத்துல இயங்குவது அல்லாஹ்வுடைய அந்த ஒரு அருளால. மீதம் 99 அல்லாஹு தஆலா மறுமையிலே சொர்க்கத்தில் அல்லாஹ் தருவதற்கு தான் காத்து இருக்கின்றான். அது மனிதர்களுடைய அந்த சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்கள், சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் எல்லாமே அந்த 99 அடங்கும். அப்ப அந்த அந்த ரமலான் மாதத்துக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய அருள் அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, சொர்க்கத்துல வாசலை நான் திறக்கிறேன் என்றான். சொர்க்கத்துல தர வைத்திருக்கக்கூடிய அந்த அருளை ஒரு டீசராக, ஒரு சாம்பிளாக, ஒரு முன்னோடியாக காட்டுவதற்கு ஒவ்வொரு வருடத்திலையும் அல்ல ரமலான சொர்க்கத்தில வாசல் அல்ல திறக்கிறார். சொர்க்கத்துக்கு நுழைவதற்குரிய, சொர்க்கத்துக்கு ஒரு மனிதன் செல்வதற்குரிய அந்த வாசல் அல்ல ரமலான திறக்கிறார் என்றதை நாங்க புரிந்து கொள்றோம். அதே மாதிரி நரகத்துல வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகின்றன. நரகத்துக்கு போறதுக்குதான் மனுஷன் இந்த நேரமும் செயல்படுறான். எல்லா விதமான காரியங்களையும் பாவமும் வரம்பு மீறுதலும் ஹராமும் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு கால சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜமானை பொறுத்தவரையில் ஒருவன் நல்லவனாக திகழ்வது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில அவனுடைய நஃப்ஸோடு போராட வேண்டியிருக்கிறது, இந்த சமூகத்தோடு போராட வேண்டியிருக்கிறது, உறவுகளோடு போராட வேண்டியிருக்கிறது. இவ்வளவு ஒரு தியாகத்துக்கு மத்தியில் தான் ஒருத்தர் நல்லவனா வாழ வேண்டி இருக்குது. அப்ப ஒரு மனுஷன் மிகவும் நரகத்துக்கு செல்லக்கூடிய, நரகத்தின் விளிம்பிலே பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் காட்சியளிக்கின்ற இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், மனுஷனுடைய இயல்பை புரிஞ்சு, மனுஷனுடைய தன்மைகளை புரிஞ்சு ரமலான் மாதத்துல நரகத்துல வாசல்கள் எல்லாம் போட்டு அல்லாஹ் அடைக்கிறான். நரகத்துக்கு போறதுக்குரிய வாய்ப்பு அல்லாஹ் குறைக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை தர்றான். சைத்தான்களும் விளங்கிடப்படுகிறார்கள், சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் அது சாதாரண விஷயமா? மனிதர்களை வலிக்கெடுப்பதற்காகவே வாழக்கூடிய ஒரு உயிரினம் என்றால் சைத்தான்கள் தான். சைத்தான் என்று சொன்னோம்னா ராட்சச மனிதர்களை அழிக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இல்ல. இப்லீஸ் என்பவன் ஆரம்பத்தில் இறைவனை வணங்கியவன், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தவன் தான். ஆனா அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை மீறுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பணியுமாறு கட்டளை இடுகின்றான், சுஜூத் செய்யுமாறு கட்டளை இடுகின்றான், அதை மறுத்து விடுகின்றான். பிறகு எவன் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தானோ, எவன் வானவர்களுடைய அந்த சாம்ராஜ்யத்துல வானவர்களோடு ஒன்றோடு ஒன்று கலந்து வாழ்ந்து கொண்டிருந்தானோ,
அவன் துரத்தப்பட்டு பூமிக்கு விரட்டி அடிக்கப்பட்டு அந்த விரட்டி அடிக்கப்படுகின்ற நேரத்தில் தனக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு சபலமாக ஏற்ற ஒரு விஷயம்தான் மனிதனை வழிகெடுப்பேன், மனிதனுக்கு ஆசை வார்த்தை சொல்லுவேன், மனிதனுடைய வேறான பாதையில குறுக்க அமர்ந்து கொள்வேன், மனிதனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வலது புறமும் இடது புறமும் மனிதனை வழிகெடுப்பதற்காகவே நான் வாழ்வேன் என்று சொல்லி இதற்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டு அல்லாஹ்வும் அந்த அனுமதியை கொடுத்து மனிதர்களை வழிகெடுப்பதற்கு ஒரு சக்தியை பெற்றவனாக மனிதனுடைய இரத்த நாளங்களில் பயணிக்கக்கூடிய உள்ளத்திலே இருந்து கொண்டு வசுவாசை ஏற்படுத்தக்கூடிய மனிதன் எண்ணத்தில் தீய எண்ணங்களையே அதிகமாக விதைக்கக்கூடிய மனிதனை பலி கெடுப்பதற்காகவே அனைத்து ஆற்றலையும் பெற்ற ஒரு உயிரினமான சைத்தான் இப்லீஸ் அவனுடைய சந்ததிகளான சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. விஷயம் இவ்வளவு வேலை, இவ்வளவு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்பது என்றால் ஒரு சாதாரண விஷயமாக அதை எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப இந்த ரமலான் மாதத்தின் அருளை வர்ணிப்பதற்கு விவரித்து கூறுவதற்கு இந்த ஒரு செய்தியே போதுமானது. அவ்வளவு அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்திய சுருக்கமாக நீ அல்லாஹ்வின் அருளை பெற்று சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய சைத்தானுடைய தீங்குகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான நான் ஆக்கியிருக்கிறேன் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சுருக்கம். இந்த ரமலான் எவ்வளவு முக்கியமான ஒரு மாதம், ஒரு சாதாரண மாதமா? பிற சமூகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், பிற மதத்தவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் சில நாட்களை புனிதமாக ஆக்குவார்கள். எதற்கு? ஏதோ ஒரு கடவுளின் பெயரால், ஏதோ ஒரு மகானின் பெயரால், அல்லது ஒரு தலைவரின் பெயரால், ஆன்மீக தலைவரின் பெயரால் அந்த தலைவரை கண்ணியப்படுத்தணும், அந்த தலைவருக்கு மகத்துவத்தை ஏற்படுத்தணும், அந்த தலைவரை அல்லது அந்த மார்க்கத்துல அந்த நாளில ஏதாவது ஒரு பூஜையை செஞ்சு நாங்கள் ஒரு பக்தி பரவசத்தோடு இருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் ஒரு நாளை புனிதப்படுத்துவார்கள். ஆனா இஸ்லாம் எப்படி புனிதப்படுத்துது? இஸ்லாம் என்ன சொல்லுது? மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய, மனிதனை தவறிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிகளை அமைத்து தரக்கூடிய, மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு நெறிமுறையை இந்த ரமலான் மாதத்தினூடாக ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் வழங்குகிறான். எப்படி அற்புதமா சொல்லுதுன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஹிமா அன்ஃபு ரஜுலி, ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர் நாசமாக போகட்டும் எந்த நிலம் என்று சொன்னா, தஹல அலைஹி ரமலான், அவனிடத்திலே ரமலான் நுழைந்து விட்டது, சும்மன் சலக கபலாய் யுன்ஃபரலஹு, அந்த ரமலான் மாதத்தை அவன் அடைந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ரமலான் அவனை கடந்து சென்று விட்டால் அவனுடைய மூக்கை மண்ணு கவட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். மூக்கு மண்ணு கவுறது என்று அப்படி முகம் குப்புற விழுறது தானே மண்ணுல, அதான் மூக்கு மண்ணு கவுறது, நாசமா போகண்ட அர்த்தம். ஒருத்தன் ரமலான் மாதத்தை அடைஞ்சு அதில் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில ரமலான் மாதம் கடந்து விட்டால் நாசமா போடு, இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அர்த்தம். இவ்வளவு அல்லாஹ் அருள் புரிகிறான், மனுஷனா மனுஷனா வாழ்றதுக்குரிய அந்த வழியை காட்டுறான். எப்படி எல்லாம் ரமலான தத்துவங்கள் இருக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு நிலைகள் அல்லாஹ் ஆன்மீக ரீதியாக மனிதன் போராடக்கூடிய ஒரு தீய சக்தி சைத்தானே அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணி விடுறான். சைத்தாண்ட கைகளுக்கு விலங்குன்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல். அவன் நினைச்ச மாதிரி ரமலான்ல வழி கெடுக்க இயலாது, அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் அந்த சபதம் எடுத்து வந்தானே அந்த வேலையெல்லாம் செய்ய இயலாது, கண்ட்ரோல் ஆகிறான். நரகத்துக்கு போறதுக்குதான் சைத்தாண்ட சபதம், நரகத்தை நிரப்புவன் என்றான், மனிதர்களை வழி கெடுத்து நரகத்தை நிரப்புவன் என்றான். அந்த நரகத்தை நிரப்புறதுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பெல்லாம் அடைச்சு நரகத்தை அடைச்சு இல்லாமாக்குறான். இவ்வளவு எல்லாம் பண்ணியும் நீ இந்த ரமலான் மாசத்துல நன்மையை அடையவில்லை என்றால், உன்னுடைய ஈமான பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நீ நாசமா போற தவிர வேற என்ன இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டார்கள். இந்த மார்க்கத்துல வளைவு நெளிவு எல்லாம் கிடையாது, டைரக்டா உன சொல்லிடும், இதுதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, நேரடியாக நெத்தி அடியாட்டம் அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதான் ஃபுர்கான் என்று சொல்றது இஸ்லாத்துக்கு, சத்தியத்தை அசத்தியத்தை பிரிக்கும், ரெண்டா பிரிச்சு இது சத்தியம் இது அசத்தியம் என்று சொல்லிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு எதிராக பொதுவாக பதுவா செய்ய மாட்டார்கள், ரசூலா சமூகத்துக்காகவே பாடுபடுவாங்க, இந்த சமூகத்துக்காகவே உழைப்பாங்க. ஆனா இந்த ரசூலுல்லாஹ் சமூகத்துக்கு எதிராக பதுவா செய்த சில இடங்கள்ல இதுவும் உண்டு.
ரமலான் அடைஞ்சி ரமலான்ல பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில ரமலான கழிச்சிட்டு அனுப்பினீங்க என்று சொன்னா நீ நாசமா போ அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு என்ன சொல்றாங்க காஃபிருக்கா சொன்னாங்க காஃபிர் ரமலானை அடைந்து ரமலான்ல பாவங்கள் இப்படியா சொன்னாங்க முஸ்லிமா இருந்து அல்லாஹ்வை நம்பி ரசூலை நம்பி கியாமத் நாளை நம்பி மர்மையை நம்பி இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த நிலையில் உன்னிடத்தில் ரமலான் வருகிறது உன் பாவம் மன்னிக்கப்படல ரமலான் போயிருச்சு நாசமா போ இந்த பதுவா லேசிப்பட்ட ஒரு பதுவாவா யாரு சொல்றா பதுவா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லா மறுமையில அல்லாஹ்விடத்தில் இந்த சமூகத்துக்கு எதிராக பிரார்த்தனை செய்வாங்க குர்ஆனை யாரு கண்ணியப்படுத்தலையோ குர்ஆனை யாரு குர்ஆன் படி வாழலையோ குர்ஆன தூரமாக்கப்பட்ட அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக ஆக்கினாங்களோ அவங்களை நீ பார்த்துக்கொள்ளியா என்ன என்று சொல்லி நீ ஒரு முடிவு எடுத்துரு என்று அல்லாஹ்விடத்திலே சமூகத்தை அப்படியே சொல்லிடுவாங்க குர்ஆனோடு தொடர்பு இல்லாத சமூகம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கை செய்யப்படட்டும் என்று ரசூலா சொல்லுவாங்க அடுத்தது ரசூலா பதுவா பண்ணுவாங்க பிதியத்வாதிகளுக்கு மறுமையில சூரியன் பக்கத்துல கொண்டு வந்து வைக்கிற நேரத்துல வியர்வைகள் எல்லாம் அதிகமாக வெள்ளங்களாக வியர்வை ஓடுகின்ற நேரத்துல எல்லாரும் தாகத்துல தவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான நாளாக இருக்கக்கூடிய நேரத்துல அதாவது 50,000 வருஷம் உலகத்துல வாழ்ந்த இவ்வளவு காலம் நாங்க கழிப்போமோ அது அந்த கியாமத்துல ஒரு நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல சூரியன் பக்கத்துல கொண்டாந்து வச்சா எப்படி கஷ்டப்படுவோம் அந்த நேரத்துல ஹவுலுல் கௌசருடைய அந்த நீரை அருந்தினால்தான் தாபம் தீர்க்கப்படும் அந்த ஹவுலுல் கௌசர்ல யாருக்கு நீர் வழங்க அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்ற குர்ரன் முஅஜ்ஜலின் என்றாங்க நபிகள் நாயகம் சொல்லார் பஞ்ச கல்யாணிகள் பஞ்ச கல்யாணிகளுக்கு நான் இந்த நீர் வந்து புகட்டுவேன் நான் தண்ணீர் எடுத்து தருவேன் ஹவுலுல் கௌசர்ல இன்சார்ஜாக ரசூலாக இருப்பாங்க ரசூலதான் பாத்திரங்களால தண்ணீர் விநியோகித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்துல குர்ரன் முஅஜ்ஜலின் என்றா 5 பாகங்கள் உடல் உறுப்புகள் வெண்மையாக திகழும் முகம் 2 கைகள் 2 பாதங்கள் வெண்மையாக திகழக்கூடிய நபர்களை நான் இனம் காணினா இவங்க உழு செஞ்சவங்க இவங்க தொழுகைக்கு உழு செய்தவர்கள் வாங்க வாங்க அசஹாபி அசஹாபி எனது தோழர்களை ரசூலா கண்டது யாங்க ரசூலாவுடைய தோழர்களை தானே முஸ்லிம்களா கண்டது அசஹாபி அசஹாபி என்று கூப்பிடுவாங்க அப்ப அவர்கள் நீர் புகட்டுவதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் தடுக்கப்படுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க ஏன் என்னுடைய தோழர்கள் தடுக்கப்படுகிறார்கள் யா முஹம்மத் இன்னக லா தத்ரி மன் அஹதசு பஅதக உங்களுக்கு பின்னாடி இவங்க என்னெல்லாம் மார்க்கத்துல புதுசா உருவாக்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது வாயை பத்தி கம்மனு கடங்க என்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்துரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேத்துல சுவா சுஹக்கன் சுஹக்கன் மன் பத்தல தீனி பாதி எனக்கு பிறகு யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை மாற்றி அமைத்தார்களோ அவங்க நாசமா போட்டும் அவங்க நாசமா போட்டும் என்று பிதத்வாதிகளுக்கு ரசூல நாசத்தை கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு நாசத்துக்கு நிகரான ஒரு நாசம் தான் இந்த மூக்கு மண்ண கவட்டும் என்றது உலகத்திலேயே நாசத்தை கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ரமலான ரொம்ப கண்ணியமாக கடந்து செல்ல வேண்டும் இது ஒரு பாக்கியம் இந்த ரமலான் என்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த ரமலான்ல இருக்கக்கூடிய ஒரு மணித்தியாலங்களை பாருங்க 720 மணித்தியாலங்கள் கூட கிட்டத்தட்ட கிடைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் என்றா 30 பெருக்கி பாருங்க இந்த 720 மணித்தியாலங்கள் ரொம்ப பயனுள்ள மணித்தியாலங்கள் கணக்கு போட்டு இதை யூஸ் பண்ணிக்கணும் அதான ரசூலுல்லா சொல்றாங்க நீ சரியா மெஷர்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ யூஸ் பண்ணா நீ புத்திசாலி இல்லையா நீ நாசத்தை அடைந்து விடுவாய் என்று சொல்றாங்க அப்ப நாங்க வேஸ்ட் பண்ண கூடாது ரமலான்ல நீங்க பலமே 11 மாசமா உழைப்பு 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 குடும்பம் வாழ்க்கை இந்த துனியா என்று அலைந்து திரிவீர்கள் ரமலானே அலைந்து திரிய பரவாயில்லை ஆனா 720 மணித்தியாலம் வேஸ்ட் ஆக்கிடாதீங்க இதுல இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க சிந்தித்து சிந்தித்து நீங்கள் செயல்படுவதற்குரிய ஒரு நேரமாக இந்த ரமலான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த ரமலான்ல அல்லாஹ் தஆலா நோன்ப கடமையாக்குறாங்க தானே அதுக்கெல்லாம் காரணமா சொன்னது என்னன்னு சொன்னா குர்ஆன் அருளப்பட்டது சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது ஹுதல் லின்நாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் நேர்வழியை தெளிவாக சொல்லும் வல் ஃபுர்கான் அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டும் ஃபமன் ஸைத மின்கும்ஸ் ஸஹர ஃபல்யஸும் ஹு எனவே அம்மாதத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் மன்கான மரீலன் அவ் அலா சஃபரின் நாடுகிறான் சிரமத்தை நாடவில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்
அலாமா ஹதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் வலி துக்குமினல் இத்தத நாட்களை நீங்கள் முழுமைப்படுத்துவதற்காகவும் வல அல்லக்கும் தஸ்குரூன் நீங்க நன்றி செலுத்துவதற்காகவும் தான் ரமலான் என்று அல்லாஹ் சொல்றான். ரமலானில் நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ரமலான்ல நோன்பு நோக்கிறோம், எதுக்கு எதுக்கு நோன்பு கேட்கிறோம்? உங்களுக்கு ஆசிரா நோன்பு தெரியும் தானே. இந்த ரமலானுக்கு முன்பதாக இஸ்லாமிய சமூகத்துல ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு நோன்பு தான் ஆசிரா நோன்பு. முஹர்ரம் மாதத்துல திரை 10 திகதி நோக்கக்கூடிய ஒரு நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரை 9 நோக்க சொன்னார்கள். தாசுவாவிலும் நோன்று கொள்ளுங்கள், ஆசுராவிலும் நோற்றுக் கொள்ளுங்கள். அப்ப 9, 10 ரெண்டையுமே நாங்க நோக்கணும். யூதர்கள் 10 திகதி மாத்திரம் ஆசுரா நோன்பை நோற்றார்கள். ரமலான் மாத நோன்பு கடமையாக்குவதற்கு முன்பதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய அளவில் வலியுறுத்தப்பட்ட ஒரு நோன்பாக, கடமை என்ற அளவுக்கு இருந்த ஒரு நோன்பு தான் ஆசுரா நோன்பு. சஹாபாக்கள் எல்லாம் ஆசுரா நோன்பை பிறை 10 தான் அதிகமாகவே நோற்றிருக்கிறார்கள். ரசூலுல்லா கடைசி காலத்துல தான் 9 என்று சொல்றாங்க, நான் அடுத்த வருஷம் இருந்தா 9 நோட்பேன் என்றாங்க. இந்த ஆசுரா எதற்காக நோற்றார்கள்? யூதர்கள் தான் ஆரம்பத்தில் நோற்றார்கள். எதுக்கு இந்த நோன்பு நோற்றாங்க? காரணம் என்ன சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய கௌமையும் சஹாபாக்களையும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சஹாக்களையும் இறைவன் ஃபிரௌன் என்ற கொடுங்கோல ஆட்சியாளரிடமிருந்து பாதுகாத்து, கடல் கடக்க செய்து பாதுகாத்த நாள் தான் இந்த ஆசுராவுடைய தினம். அதற்கு நன்றி செலுத்துவதற்காக, எதுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் யூதர்களாகிய நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் சொல்லி வந்தார்கள். யூதர்கள் எதுக்கு நோன்பு நோற்றார்கள்? ஃபிரௌன் என்ற கொடுங்கோலனிடமிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதுக்கு தேங்க்ஸ் பண்ணணும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அது வருஷா வருஷம் நினைவுபடுத்தி நன்றி செலுத்தணும் என்பதற்காக அவங்க ஆசுரா நோன்பு நோற்றார்கள். நாங்க எதுக்கு ரமலான்ல நோன்பு நோக்கணும் தெரியுமா? முக்கியமான ஒரு காரணம், இறைவன் நமக்கு குர்ஆனை தந்ததற்காக, நமக்கு நேர்வழி காட்டியதற்காக, ஃபுர்கானை வழங்கியதற்காக, அல்லாஹ் தஆலா நமக்கு நியமத்தை முழுமைப்படுத்தியதற்காக, இந்த குர்ஆன் என்ற நியமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கம்ப்ளீட் பண்ணதற்காக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நன்றி செலுத்தப்படுகிறதா ரமலான்ல? நோன்பு பிடிக்கிறோம், எதுக்கு பிடிக்கிறோம்னே தெரியா? எதுக்கு நோன்பு கேட்டா? தேக ஆரோக்கியம். நல்ல விளக்கம் சொல்லுவாங்க என்னோட உம்மாமார்கள் வாப்பாமார்கள் எல்லாம், தேக ஆரோக்கியம், ஏழையின் பசியை உணர்வது, இதுதான் நோக்கமா சொல்லுவாங்க. குர்ஆனுக்கு அருளப்பட்டுச்சு, இது அற்புதமான ஒரு வேதம், இந்த வேதத்திற்கு நிகரான ஒரு வேதம் உலகத்திலே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வேதத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும் என்றதுக்காக இந்த நோன்பை நாங்கள் ரமலானில் நோக்கிறோம் என்று எத்தனை பேர் உங்களுடைய வாழ்நாளில் பதிலளித்து இருப்பீர்கள்? பதிலளிக்கிறோமா? பதிலளிக்க தெரியணுமே, அப்படி ஒரு நியத்தை இருக்கணுமே. ரமலான் நோன்பினுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆன் அருளப்பட்டதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவது. இது சாதாரண விஷயமாக நீங்கள் எடுக்காதீர்கள். ஏனென்றா, இந்த குர்ஆனை போன்ற ஒரு அற்புதமான வேதம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வேதம். இந்த வேதத்துல அல்லாஹ் தஆலா இந்த வேதத்துக்கு கொடுக்கிற சிஃபத்துகளை நீங்க பாத்தீங்கன்னா, தன்மைகள், விசேஷங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, இது சேலஞ்ச் பண்ற ஒரு வேதம். அஃலா யதத்தபரூன் அல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவ கான மின் இந்தி கைரில்லா லவஜது ஃபீ இஹ்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் அதிலே முரண்பாடுகளை காண்பார்கள். முரண்பாடு இல்லாத வேதம். லா யதீல் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி, இதுல முன்னும் பின்னும் எந்த மிஸ்டேக்கும் வராது, எந்த எரரும் வராது. நோ எரர்ஸ், ஃபர்ஸ்ட்டு நோ கண்டடிக்ஷன்ஸ், ரெண்டாவது நோ எரர்ஸ், மூணாவது அல்லாஹ் சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அத்தஹுல் கிதாப லம் யஜ்அல் லஹு இவதா, அல்லாஹ் தனது அடியானுக்கு இந்த வேதத்தை வழங்கிய இறைவனுக்கு எல்லா புகழும், இந்த வேதத்தில் கோணல் எதுவும் கிடையாது. கோணல் இல்ல, பிரிண்டிங் கோணல் சொல்ல, இப்படி கோணல் போறது இல்ல, கருத்துல கோணல் இல்ல, வளையாது இந்த வேதம், வளையாது இந்த வேதம். எப்படி தெரியுமா? இன்ன ஹாதிஹி குர்ஆன யஹ்தி லில்லதி அக்வம், இதோ இந்த குர்ஆன் இருக்கிறது நேரான பாதைக்கு சரியா வழிகாட்டும். எப்படி வார்த்தைகள் பாரு, அச்சத்தான வார்த்தைகள், சும கச்சான வார்த்தைகள், சும வழங்கி வழங்கி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சொல்ற வர்ணனைகள் அல்ல, டிரெக்ட் வார்த்தைகள்.
அல்லாஹ் சொல்றான் வைன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா நமது அடியாருக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் யாராவது சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தூ பி சூரத்தின் மின் மிஸ்லி வதுஉ சுஹதாஅகும் மின் துனில்லா இன் குன்தும் சாதிகீன் நீங்க உண்மையாளர்களாக இருந்தா கவிஞர்கள் புலவர்கள் பண்டிதர்கள் மொழி மொழி பாண்டித்யம் பெற்றவர்கள் எல்லாமே ஒன்று சேருங்கடா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குர்ஆன் எலிமெண்ட கொண்டு வா கொண்டு வர இயலாது இந்த குர்ஆன் குர்ஆனை விளங்குவதற்கு நாம் லேசாக்கி இருக்கின்றோம் சிந்திப்பவர்கள் இல்லையா அல்லாஹ் சொல்றான் விளங்கும் இந்த வேதத்துல விளங்கும் இந்த வேதத்துல எதுவுமே விளங்காம இருக்காது அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நிறைந்த வேதம் யாசீன் குர்ஆனுல் ஹகீம் யாசீன் என்ற ரெண்டு எழுத்து அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் ஞானம் நிறைந்த இந்த வேதத்தின் மீது சத்தியம் இந்த வேதத்துல ஞானம் நிறைந்திருக்கும் நம்ம இவ்வளவு ஒரு வர்ணனை அந்த வர்ணனையை பாருங்க இந்த குர்ஆன் இப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் கையில கிடைச்சி இதை வந்து சிந்திச்சு பாக்குறானா சிந்திக்கிறானா முஸ்லிம்கள் இந்த குர்ஆன் மகத்துவத்தை விளங்குறாங்களா இந்த குர்ஆன் தாத்பரியத்தை உணர்றாங்களா குர்ஆன் நாங்க சுமந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கண்ணியத்தோடையும் அந்த அந்த தகுதியோடையும் முஸ்லிம்கள் வாழ்றாங்களா முஸ்லிம் முஸ்லிம் என்ன முஸ்லிம் ஜும்மா முஸ்லிமும் சும்மா முஸ்லிமும் இப்படிதான் முஸ்லிம் போகுதே தவிர நாங்க எங்கிட்ட குர்ஆன் இருக்குது சாதாரணமாக எல்லாம் என்ன தேடுவோம் தெரியுமா இப்போ இந்த சீரீஸ்கள்ல வெப் சீரீஸ்கள்ல அல்லது டெலி டிராமாக்கள்ல அல்லது டெலி சினிமாக்கள்ல என்ன காட்டுறோம் தெரியுமா யாராவது ஒரு அற்புதமான புத்தகத்தை கண்டுபிடிப்பாங்க அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தா ஒரு அற்புதம் நிகழும் அந்த புத்தகத்தை வச்சு இவன் பணக்காரனாகுவான் அந்த புத்தகத்தை வச்சு இவன் பெரிய ராஜ மரியாதையை பெற்றுக் கொள்வான் அந்த புத்தகத்தை வச்சு இவனுக்கு எல்லா அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும் நினைத்ததை சாதித்துக் கொள்வான் இதை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு புத்தகம் எங்களுக்கு கிடைக்காதா எங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி ஆகக்கூடாதா ஒரு ஹாரி பாட்டர் டிராமா மாதிரி நம்மட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கம்பு குச்சியாவது கிடைக்காத மேஜிக் பண்ணி பணக்காரனாகிறதுக்கு அல்லது நல்லவனா மாறுறதுக்கு அல்லது ஒரு சூப்பர் ஹீரோவா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதாண்டு கண்ட கப்சாக்களையும் பார்த்து கற்பனை செய்வான் அல்லாஹ் சொல்றான் நீ ஹீரோவாகணுமா நீ சொர்க்கத்தின் ஹீரோவாகணுமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாகணுமா உன்னுடைய வாழ்க்கையில மறுமை என்ற அந்த நிரந்தரமான உண்மையான உலகத்துல நீதான் ராஜாவா இருக்கணுமா நீ பூமி ஆளணும் என்று நினைக்கிறாயே உண்மையான செழிப்பு நிறைந்த பூமி பல ஏக்கர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு பூமியாக ஒரு பூமியிலே நீ ஒரு ராஜாவாக வாழணுமா இந்த அற்பமான பூமியிலும் நீ நல்லவனா வாழணுமா சுய மரியாதையோட வாழணுமா நல்லதை கெட்டதை அறிஞ்சு வாழணுமா எடுக்க அந்த குர்ஆன கையில என்றான் எடுக்க மாட்டேன்றான் கப்சாவை தேடுறான் கற்பனையை தேடுறான் இதாக்கி ஒரிஜினல் சாமணம் ஒரிஜினல் குர்ஆன் இதை சிந்திக்க மாட்டேன்றான் இதை எடுக்க மாட்டேன்றான் இதே யூத சமூகத்துக்கு எல்லாம் எப்படி சொல்றான் தெரியுமா யூதர்களுக்கு எல்லாம் தௌராத்தை கொடுத்தான் தௌராத்தை கொடுத்து தௌராத்துல எல்லாம் சிந்திக்க சொல்றான் சிந்திச்சு வாழுகடா தௌராத்தை படிக்கடா தௌராத் படி வாழுகடா என்று எல்லாம் சொல்றான் அவங்க யாருமே கேட்கல அல்ல என்ன பண்றான் தெரியுமா வைது அகதுனா மீசாக்கும் அவர்களிடம் நாம் ஒரு உடன்படிக்கை எடுத்தோம் உடன்படிக்கை யூதர்களோடு அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் பண்றான் என்ன ஒப்பந்தம் வரஃபனா ஃபௌகக்கும் தூர் அவர்களுக்கு மேல் தூர் சீனா மலையை நாம் உயர்த்தினோம் தூர் சீனா மலையை உயர்த்தினோம் என்ற தூர் சீனா மலையோட கண்ணியத்தை உயர்த்தினோம் என்ற அர்த்தம் இல்ல உண்மையிலே மலையை புடுங்கி அதாவது இந்த பிதுருத்தலாதலே சீகிரி கல் இருக்குது தானே அதை எப்படி தூக்கி எடுத்து மேல அந்தரத்துல வச்சு ஒரு பேச்சுக்கு அந்தரத்துல வச்சுன்னு வச்சு அந்த மாதிரி தூர்சினாம் பிள்ளைய தூக்கி அல்ல அந்தரத்துல வச்சு அல்லாஹ் கேக்குறோம் நாங்க உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வேதத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் வகுக்குருமா ஆயுளக்கும் தொத்தக்கும் அதிலே உள்ளதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் லாலக்கும் தத்தக்கும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவீர்கள் அல்லது இரையச்சம் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் மலையை தூக்கி அம்பரத்துல நிப்பாட்டி இன்னொரு வசனத்துல வருது அந்த யூதர்கள் கண்கள் மேலே அந்த மலை விழுந்து விடுமோ என்று பயந்தார்கள் இதுல இருந்துதான் விலகுது உண்மையாவே எல்லாம் மலையை பிடுங்கி எடுத்துக்கிறான் மேல தூர்சினா மலையை பிடுங்கி எடுத்து அந்தரத்துல நிறுத்தி கல்ல தலையில போட்டுருவன் அதான் அர்த்தம் இந்த மலைய கல் தலையில போட்டுருவன் வே தண்ட வேகத்தை பட்டு பிடிச்சுக்கோ அதுல உள்ளத சிந்தி
அல்லாஹ் சொல்ல பாருங்க உள்ளத சிந்தி வஸ்குரு மா ஃபீஹி அதிலே உள்ளதை நீ சிந்தனை செய் லஅல்லகும் தத்தகூன் அப்பதான் உங்களுக்கு தண்டனையில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்ற அளவுக்கு ஒரு வேதத்தை சிந்திக்கிறது சாதாரண விஷயமா வேதத்தை சிந்திக்காமல் இருப்பது எந்த அளவுக்கு தண்டனைக்குரிய குற்றம் என்று பாருங்க இந்த உலகத்திலே கல்லு தலையில புரண்டு அழிஞ்சு போன ஒரு நிலைமை உருவாகும் சீகிரிம கல்ல தூக்கி வச்சு ஸ்ரீலங்கா அல்லாஹ் செய்யறதா இருந்தா அப்படிதான் செய்வான் தூக்கி வச்சு ஏ இலங்கை முஸ்லிம்களே சிந்தீங்கடா குர்ஆன இல்லட்டா சீகிரி கல்ல தலையில போட்டுருவேன் என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணுமா இல்லையா வருதா சிந்திக்க மாட்டேன்ற அதை விட குர்ஆன் வழி கெடுக்கும் என்ற சிந்திக்காதே என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் யாரு பிரச்சாரம் செய்தா சாதாரண பாமரன் செய்கிறானா இல்ல படித்த ஆலிங்கள் செய்கிறார்கள் இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்காம குர்ஆனை நீங்க விளங்காம குர்ஆனை நீங்க தேடி பார்க்காம குர்ஆனோட நீங்க தொடர்பு வைக்காம எப்படி நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் எப்படி நீங்கள் இறைவனை நெருங்குவீர்கள் எப்படி நீங்கள் இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் குர்ஆன் மூலம் இறைவன் உங்களுடன் பேசுகிறான் குர்ஆன் மூலம் இறைவன் உங்களுடன் நெருங்குகிறான் நீங்க நெருங்கலையே அதனால அல்லாஹ் சொல்றான் நோன்பு பிடிக்க வச்சு நீ எல்லாம் நோன்பு பிடிக்கடா பசியில இருக்கடா பசியில இருக்கும் போது ஞான ஞானம் எல்லாம் அப்படி திறப்பட்டு பாருங்க மண்டல மசாலாவே நிறைஞ்சிருக்கு எப்பையும் சாப்பிடுறது தூங்குறதை பத்தி தான் சிந்திப்பான் பட்டியல கிடைக்கும் போது பசியா இருக்குது பசியா இருக்குது பசியா இருக்குது பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று வளமையா செய்யற பத்து பறந்துரும் பதினொன்னா ஏதாவது யோசனை வரும் ஆஹா சிந்திக்க வைக்கிறாள் பசியில இருந்து சிந்தி பசியில இருக்கிறோம் பாருங்க ரொம்ப தத்துவம் பேசுவோம் பாத்தீங்களா வசதி இல்லாம பரம ஏழையா வயிற்று பசியில இருக்கிறவன் அதிகமான தத்துவங்களை வெளியே கொட்டுவான் ஏன்னா அவனுக்கு பசி தத்துவம் நிறைய உதிக்கும் மண்டையில அப்ப இந்த மாதிரி பசிய வச்சுட்டு பசியில இருந்து சிந்தி சிந்தி குர்ஆன சிந்தி இந்த குர்ஆனை தந்தது நீ நேர்வழி அடைவதற்கு இந்த குர்ஆன் அவ்வளவு மகத்துவமான ஒரு குர்ஆன் எவனோடும் மோதக்கூடிய ஒரு குர்ஆன் எந்த நபருக்கும் எந்த ஒரு கருத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரு குர்ஆன் சிந்தியடான் அல்லாஹ் இந்த நோன்பின் ஊடாக சிந்திக்கணும் என்பதற்காக அல்லாஹ் ரமலான் மாதத்துல குர்ஆனை இறக்கி குர்ஆனை இறக்கிறதுனால நோம்ப கடமையாக்கி அல்லாஹ் நன்றி செலுத்துன்றார் இந்த நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை ரமலான் மாதத்திலே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இறைவா அற்புதமான குர்ஆனை தந்திருக்கிறாய் நான் உனக்கு நன்றி செலுத்துறேன் இறைவா நான் இந்த குர்ஆனை விட்டு தூரமாக மாட்டேன் இறைவா என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க வாழ்ந்து கொள்ளணும் அடுத்தது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் நான் இந்த குர்ஆனை எதுக்கு தந்தேன் தெரியுமா குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த இரையச்சம் எப்படி வரணும் தெரியுமா இரையச்சம் என்றது தக்குவா தக்குவா என்றுவாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அத்தக்குவா ஆகுனா இரையச்சம் என்றது இங்க இருக்குது இரையச்சம் என்றது ட்ரெஸ்ல இல்ல இரையச்சம் என்றது முகத்துல இல்ல முகத்தை பார்த்தா ஜீனத்தான முகம் நல்ல தக்குவாதாரி போல ஜீனத்தான முகத்தை வச்சுக்கொண்டு தக்குவாண்டெல்லாம் முடிவு செய்யலாது அந்த காலம் போயிருச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்ல ஜீனத்தும் ஜீனத்தும் சரி வராது எதுவும் சரி வராது தக்குவான்றது ரசூலுல்லாஹ் சொல்றான் இதுக்குள்ள இருக்குது அது எப்படி இருக்குமேனு தெரியாது அந்த தக்குவாவை வெளிப்படுத்துறதுக்குரிய வழி என்ன தெரியுமா இந்த தக்குவா இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்குரிய வழி என்ன தெரியுமா அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இன்னமா துன்திரு மனித்தபா அஸ்-ஸிக்ர நபியே நீங்க யாருக்கு அறிவுரை சொல்லுவீங்க தெரியுமா எச்சரிக்கை செய்வீங்க தெரியுமா அதாவது உங்களுடைய எச்சரிக்கை யாரு கேட்பா தெரியுமா மனித்தபா அஸ்-ஸிக்ர உங்களுடைய அறிவுரைகளை இந்த குர்ஆனை யாரு பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு தான் உங்களுடைய அறிவுரை பயனளிக்கும் வஹசியர் ரஹ்மான பில் கைப் அளவற்ற அருளாளனை தனிமையிலே அஞ்ச வேண்டும் பப்ளிக்கா அஞ்சுவாங்க பப்ளிக்கா இருக்கும் போது பேசும் போதெல்லாம் ஒய் சொர்மாயா போகும் சும்மா வீட்டுக்குள்ள பேசுற ஒருத்தரும் ஒரு சபையில வந்து பேச விடுங்க எப்படி பேசுவார் என்று கொஞ்சம் ஹேண்டு காருவாங்க எதுக்கு வாய்ஸ் சரி செஞ்சு கொடுத்துக்கு வாய்ஸ் அப்படி ஒரு பணிவு அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா அப்படியே ஒரு அப்ராணியா மாறி பேசுவான் பாருங்க நீ சரளமா பேசு நீ பப்ளிக்கு முன்னாடி
பப்ளிக்கு முன்னாடி அப்படியே டிரஸ் எல்லாம் கிளீனா இருக்கும். வீட்டுக்குள்ள தனிமையில பாத்ரூம் ஒருத்தன் குளிக்கிறான், இவன் இரையச்சம் அப்ப வெளியாகும். நீ குளிக்கும் போது எப்படி குளிக்கிறாய், என்ன மாதிரி நீ நடந்து கொள்றாய்? என்ன பாத்ரூம்ல அவன் மட்டும்தான் நிதிக்கிறேன்னு நினைக்கும் போது இஷ்டத்துக்கு நடந்து கொள்வானா இல்லையா? ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்க கழிவறைக்குள்ள நுழையும் போது தீங்கை விட்டு பாதுகாப்பு பெற்று போங்க. எதுக்கு அதுல போனாலே தனிமை, அடுத்தது தன்னுடைய உடல் ஒரு நிர்வாணமான, அரை நிர்வாணமான அல்லது முக்கால் நிர்வாணமான அல்லது முழு நிர்வாணமான ஒரு காட்சி அவனுக்கு விளங்கும். இந்த டைம்ல நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? உன் வீட்டுல யாருமே இல்லை, நீ தனிமையில் இருக்கிறாய். அந்த தனிமையில் இருக்கும் போது நீ இறைவனை எப்படி அஞ்சுகிறாய்? இதுதான் இரையச்சம் என்கிறார் அல்லாஹ். இந்த இரையச்சம் நமக்கு இருக்குதா? மக்கள் மத்தியில இரையச்சம் உள்ளவரா இருக்கலாம். நீ தனியா இருக்கும் போது உன் அந்தரங்கம் நீ பிறருக்கு விளங்காத நேரத்துல நீ நல்லவனா இருந்து காட்டு. இதுதான் போராட்டமே. இந்த போராட்டத்துல நாங்க நஃப்ஸ வென்றெடுக்கணும். இங்கதான் நிறைய பேர் போட்ட விடுறது. இந்த போராட்டத்துல பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். எங்கட திறமையில அதுல பாதுகாப்பு பெற இயலாது. அதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த சம்பவம் தெரியும் தானே, அவருக்கு அல்லாஹ் அருள் இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? வழி தவறி இருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த இடத்துல நாளே அல்லாஹ் அஞ்சிடத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். அப்ப அல்லாட நெருக்கம் தேவை, குர்ஆனுடைய தொடர்பு தேவை. இந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ரமலான்ல நோன்பு நோக்க சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், மல்லம் யத அகவுல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜதன் ஃபீ அன் யத அதஆமஹு வஸராபஹு. யார் ஒருத்தர் வீணான பேச்சை விடவில்லையோ, வீணான காரியங்களை விடவில்லையோ, அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. நீ வீணான காரியங்கள்ல இருந்து விலகிக்கும், பட்டியல கிடைக்கிறதுல எனக்கு எந்த தேவையும் இல்லை. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வல் ஜஹல, யார் மடமைத்தனத்தை விடவில்லையோ, மடமைத்தனத்தை யார் விடவில்லையோ, அவர்கள் பசி பட்டியல இருக்கிறதுல எந்த தேவையும் இல்லை. இந்த இரையச்சம் வர வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், மனுஷருக்கு நான் நல்லவனா நோம்பாளியா காட்சி அளிக்கலாம், தனிமையிலே நான் தண்ணீர் பருகலாம், தனிமையிலே நான் உணவு உண்ணலாம், ஆனால் இறைவனுடைய பார்வை மேலே இருக்கிறது என்ற அந்த உணர்வு இருக்குது. அது தனியா இருந்தாலும் வருது பாருங்க, எங்களோட மனசுக்கு நோம்புல குடிக்கலாம் தண்ணிய. நான் உணவு செய்யும் போது வாயை கொப்பளிக்கிற அந்த போக்குல எனக்கு என்ன செய்யலாம், தண்ணிய குடிச்சு கொள்ளலாம். குடிப்பேனா? யாருக்காவது அது விளங்குமா? விளங்காது. ஆனா மேல ரப்ப பார்த்து அதன் வஹசியர் ரஹ்மான பில் கைப், தனிமையிலே இறைவனை அஞ்சுவது என்பது அதுதான். இந்த இரையச்சம் எங்களுக்கு ரமலான் மூலம் அல்லாஹ் தருகிறான். அந்த ரமலான் மூலம் பெற்ற இரையச்சத்தின் வெளிப்பாடை சஹாபாக்கள் எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னு சொன்னா, ஒரு நபி தோழர் என்ன பண்றாரு, அவர் வந்து ரமலான்ல நோம்ப பிடிச்சிட்டு மனைவியோட இல்லறத்துல ஈடுபட்டுட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, பகல் நேரத்துல மனைவியோட இல்லறத்துல ஈடுபட்டார். அவர் ஈடுபட்டது மனைவியுடன். உடனே அல்லாஹ்வின் தூதரிடம் ஓடி வந்து, அல்லாஹ்வின் தூதரே மிஸ்டேக் பண்ணிட்டேனே, மிஸ்டேக் பண்ணிட்டேனே, நான் அழிஞ்சிட்டேனே, அழிஞ்சிட்டேனே என்றாங்க. என்ன என்ன முதல்ல நிறுத்து, என்ன சொல்லு சொல்ல கேக்குறாங்க. இப்படிதான், நான் மனைவியோட நோம்பு பிடிச்சிட்டு இல்லறத்துல ஈடுபட்டுட்டேன். அப்படியா, சரி நீ இதுக்கு பரிகாரம் செய், நீ வந்து இதுக்கு பரிகாரமாக 2 மாசம் நோம்பு பிடி, ஒரு நாளைக்கு பதிலா. அவர் அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நாளே தாக்கு பிடிக்க முடியல, 60 days too much, முடியாதுன்றாரு. கஷ்டம் அல்லாஹ்வின் தூதரே என்றாங்க. சரி அப்படி என்று சொன்னா நீ என்ன செய், 60 ஏழைகளுக்கு உணவளி அப்படி என்றாங்க. இவர் சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கெல்லாம் வசதி இல்லை, நானே ஒரு பரம பிச்சைக்காரனா இருக்கிறேன், மிஸ்கீனா தான் இருக்கிறேன், ஏழைக்கு உணவளிக்கெல்லாம் வசதி இல்லை. சொல்றேன், தப்பு செய்யணும் நீ, பரிகாரம் செய்யணும் நீ. சரி இல்லன்றியா, பரவாயில்ல. சாபாக்களுக்கு சொன்னா இவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, நோம்ப முடிச்சிட்டாரு, அதுக்கு பரிகாரம் செய்யணும், 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும் என்ற அந்த பரிகாரத்தை சூஸ் பண்றாரு, அதுக்கு சக்தி இல்லையா, உதவி பண்ணுங்கப்பான்றாங்க. சாபாக்கள் அவங்க அவங்களோட வீட்டுல இருந்து உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து போடுறாங்க. போட்டா இவர் என்ன பண்ணணும், இப்ப எடுத்து அதை கொண்டு போயிட்டு விநியோகம் செஞ்சா சரி. இவருக்கு இவர் அல்லாஹ்வின் தூதரே இதை ஏழைகளுக்கு கொடுக்கணுமா? ஆமான்றாங்க. இந்த மதியினால 2 மலைகளுக்கு மத்தியில என்ன தவிர ஒரு பரம ஏழை யார் இருப்பா அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்கிறாங்க. 60 பேருக்கு உணவு கொடுக்க சொன்னா, 60 பேருக்கு சேமிச்சு வச்ச உணவை
தான் பரமேலையாக இருக்கிறது எனக்கே தான் என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைவாய் பற்கள் விளங்கும் அளவுக்கு சிரித்தார்கள் என்று செய்தியை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தா நாங்க முதல்ல சொல்லுவோமா பகிரங்கமா சபையில? இரையச்சம் பத்திகளா, அந்த இரையச்சம் விளங்கிச்சா? எப்படிப்பட்ட ஒரு அவங்க மனுஷன் என்ன பேசுவான் மெட்டரே கிடையாது, கதை சொல்லுவானே மெட்டரே கிடையாது, அவதூட பரப்புவானே மெட்டரே கிடையாது. என் இறைவனிடத்தில் நான் நல்லவனாக இருக்க வேண்டும், அளவற்ற அருளாளனிடம் நான் இறைச்சம் உள்ளவனாக தனிமையில் அளவற்ற அருளாளனை அஞ்சக்கூடியவனாக இருக்கணும். இதுதான் அவனோட மைண்ட்ல இருந்துச்சு. அல்ல இவரே கண்ட்ரோல் போச்சு, என்ன பண்ண ரசூல வந்து கடும் போக்காக அப்படியா எட்டிட கசைய கலட்டிட அவன ஆடு வெயிட நூறு கசைய அவன முதல எப்படி சொன்னாங்களா? பரிகாரம் பண்ணு, ஒண்ணு முடியாட்டி இன்னொன்னு, அதுவும் பரிகாரத்துக்கு ஹெல்ப் பண்ணினா ஏழைகளுக்கு கொடுக்காம தனக்கே எடுத்துக்கொண்டு போகணும் என்னும் போது அதை ரசூல் ஸல்லல்லாஹு அங்கீகரிக்க சார் எடுத்துப்போ அப்படின்னா, அதாவது அவரே நோய் முறிப்பாராம், அவரே பரிகாரம் செய்யணும் என்று கேட்பாராம், அவரே அவர் பரிகாரம் செய்ய வசதி இல்லைன்னு ஹெல்ப் பண்ணினா எனக்கே தாங்கிட்டு வாங்கலாம், ரசூலா கொடுப்பாங்களாம், சிரிப்பாங்களாம். எப்படி மார்க்கம், எப்படி அற்புதம்! ஏன் இந்த பரிசு தெரியுமா? அவருடைய இரையச்சத்தை வெளிப்படுத்தினார் பாருங்க, ஆக்கலை பார்க்கல பாருங்க. எனக்கு இறைவனுடைய திருப்தியும் இறை தூதருடைய திருப்தியும் தான் வேணும் என்று அவர் நினைச்சார் பாருங்க, அதுக்குதான் இந்த பரிசு. இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை இந்த ரமலான் தரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் மன் சாம ரமலான ஈமான் வஹ்திசாபன், யார் ஒருவர் நம்பிக்கையோடு அல்லாஹ் மேல் 100% நம்பிக்கை வச்சு வஹ்திசாபன் நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்த நிலையில் இந்த ரமலானிலே நோன்பு நோற்பார்களோ உஃபிர லஹூ மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இன்னொரு செய்தியில மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே ஈமானுடனும் இறையச்சத்துடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ உஃபிர லஹூ மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். இன்னொரு செய்தியில மன் காம ஃபி லைலத்தில் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், யார் லைலத்தில் கத்ர் இரவிலே ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் இறைவனை நின்று வணங்குவார்களோ உஃபிர லஹூ மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். பாவம் செஞ்சிருப்போம், மனுஷன் தன்மை இயல்பு தானே அது, மனுஷன் இயல்பு பாவம் செய்யறது, பாவத்திலிருந்து விதிவிலக்கானவர்கள் யாரும் இல்லை. சுபஹான் என்ற அனைத்திலும் பரிசுத்தமான தன்மை இறைவனுக்கு மட்டும்தான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், சான்ஸ் தர்றான், பாவத்திலிருந்து விடுபடுறதுக்குரிய வாய்ப்பு தர்றான். அந்த வாய்ப்பை அல்லாஹ் பொதுவாகவே எல்லா நாளையும் தர்றான். குல் யா இபாதியல்லதீனா அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், எனது அருளை நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். தருகிறார் இந்த ரமலான், நீ சரியா இருந்தா இதுக்கு முன்னாடி நீ எத்தனை வருஷம் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிப்பான். இப்ப ரமலான நாங்க கொண்டாடணுமா இல்லையா, அதுக்காக என்னது ரமலான் முபாரக் என்று ஸ்டேட்டஸ் போட்டா சரி வராது. ரமலான் முபாரக் எங்கால இந்த முபாரக கண்டுபிடிச்சாங்களோ, எது வந்தாலும் ஜும்மா வரையலா ஜும்மா முபாரக், ரமலான் வரையலா ரமலான் முபாரக், ஈத் வரையலா ஈத் முபாரக், முபாரக்கு முபாரக்கு முபாரக் என்று எந்த முபாரக கூப்பிட்டு எடுக்கிறாங்களோ தெரியல. இப்படி முபாரக் ஸ்டேட்டஸ் போடுறதுனால நீ ரமலானை சிறப்பித்ததாக வரவேற்றதாக அர்த்தமில்லை. அல்லது பிறை முதல் பிறை கண்டவுடனே எங்கள் மீது இந்த பிறையை தென்பட வைத்த இறைவன் நேர்வழி என்ன ஒரு துவாவெல்லாம் ஓதுறாங்க, எல்லாம் பலவீனமான செய்திகள், ஒண்ணுக்கு ஆதாரம் இல்லை. இந்த துவாக்களை ஓதுவதனால் ரமலானை நாங்கள் வரவேற்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. ரமலான வரவேற்கிறோம் என்றா ரமலானுடைய சரியான நோக்கத்தை உள்வாங்கி ரமலான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த விளைவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி வாழ்வியல் மாற்றத்தை உண்டு பண்ணி பாவங்கள் நிறைந்தவர்களாக இருந்த நாங்கள் பாவங்களை விட்டு விலகியவர்களாக தூய்மையாக்கப்பட்டவர்களாக ரமலானை வழி அனுப்பணும். அப்படி இந்த ரமலான் வந்து போனது சரி, இல்லைன்னா
நாசத்திலும் நாசத்தை நாம் அடைந்து விடுவோம். இந்த நோக்கங்களை சரியாக புரிந்து இந்த முறை அல்லாஹ் ஒரு சான்ஸ் தர்றான், உயிரோட வாழ்றோம். கடந்த ஆண்டு நம்மோட இருந்தவங்க நிறைய பேர் இப்ப இல்ல, என்ன ஆச்சுன்னு அவங்க அவங்களுக்கு இல்லாம இல்லைன்னு உணர்றவங்களுக்கு தெரியும், அவங்க அவங்களுக்கு என்ன தலைவிதி என்ன ஆச்சுன்னு. இப்ப நம்முடைய வாழ்க்கை அடுத்த ரமலான் வரைக்கும் இழுக்குமா இல்லையான்னு யாருக்கும் சொல்ல இயலாது. எவன் எந்த நேரத்துல மண்டையை போட்டுருவான் உத்தரவாதம் இல்ல. அதனால இருக்கிற இந்த கையில வந்து இப்ப உள்ளங்கை நெல்லிக்கனி கையில வந்து நின்றுது, அதை ஒழுங்கா என்ன செய்யணும், எடுத்து சுவைக்கணும். அப்படி சுவைக்க கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானை இந்த வருடம் நாங்கள் ஆக்கி கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த ரமலானை உரிய முறையில் கண்ணியப்படுத்தி குர்ஆனோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த குர்ஆனை திலாவத் செய்வதோடு மாத்திரம் நின்று கொள்ளாமல் அதை சிந்தித்து அதன்படி வாழ்ந்து குர்ஆனை மகத்துவமான ஒரு குர்ஆனாக நாங்கள் ஆக்கிக்கொண்டு அந்த குர்ஆன் படியே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு குர்ஆனை தந்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு ரமலான் மூலம் ஆன்மீகத்திலே இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் ரமலானை கழித்து விட்டோம் என்றால் ரமலானை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற அர்த்தம், ரமலானை நாங்கள் பயனுள்ளதாக அமைத்துக் கொண்டோம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ரமலானாக இந்த ரமலான் ஆக வேண்டும் என்ற ஒரு நல்ல நிலையில் இறைவனை பிரார்த்தனை செய்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.